20 வருஷத்துக்கு முன்னாடி மஹேந்திரா லான்ச் பண்ண வெஹிக்கிள் தான் பொலேரோ. இப்போ இருக்கிற பொலேரோ தான் இந்தியாவிலே ஹையஸ்ட் செல்லிங் எஸ்யூவி. குமுலேட்டிவாக மற்ற எஸ்யூவி கூட செக் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து சேல்ஸில் டாப் டெனில் கண்டிப்பாக பொலேரோ இருக்கும். ஸோ இது வரைக்கும் 13 லட்சம் பொலேரோ சேல்ஸாக இருக்கிறதா மஹேந்திரா சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது பொலேரோ நியோ, அதாவது கரண்ட்டாக இருக்கிற பொலேரோவும் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது கூட இந்த பொலேரோ நியோங்கிற அட்வான்ஸ்டு வெஹிக்கிளும் வந்து நமக்கு இனிமேல் சேல்ஸுக்கு கிடைக்க போகுது. அப்படி இந்த பொலேரோ நியோவில் என்ன புதுசாக இருக்குது வாங்க பார்க்கலாம். இப்போ இருக்க கார் கஸ்டமர்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், நிறைய ஆஃப்ரோடிங் பண்ணணும், ரொம்ப தைரியமாக எல்லாமே வந்து துணிஞ்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்காங்க. அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பொலேரோ நியோ. இந்த பொலேரோ நியோவில் ஸ்கார்பியோ எக்ஸ்யூவி தாரில் யூஸ் பண்ணியிருக்க தேர்ட் ஜெனரேஷன் சேசிஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுல மஹேந்திரா ரொம்ப கவனமாக செயல்பட்டுருக்காங்க. இதில் கொடுத்துருக்க போனட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இம்போசிங் கிளாம்ஷெல் போனட்ஸ், வீல் ஆட்ச் கிளாடிங்ஸ், சில்க் கிளாடிங்ஸ், யூனிக் லைன் பாடி கிளாடிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பொலேரோவோட ஸ்பெஷாலிட்டி ஐகானிக் டெயில் கேட் மவுண்டட் ஸ்பேர்வீலும் கொடுத்துருக்காங்க. இதோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7-சீட்டர் வெஹிக்கிளில் எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸான வெஹிக்கிள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இதோட இன்டீரியர் டிசைன் வந்து ப்ரீமியம் கண்டாமினரி இட்டாலிக் கிளாசிக் டிசைன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா முதல் டச் ஸ்க்ரீனோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பொலேரோவை. ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க இதோட இன்டீரியர்ஸ். இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னா BS6 MHawk 100 என்ஜின் கொடுத்துருக்காங்க. பவருக்காக மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஒரு ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு என்ஜினாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரியர் வீல் டிரைவ் இருக்குது, மல்டி டெரைன் டெக்னாலஜி இருக்குது. இது என்ன மல்டி டெரைன் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃப்ரோடிங்லாம் பண்ணும்போது இன்கேஸ் ஒரு வீல் லிஃப்ட் ஆச்சுன்னா மற்ற வீலில் மற்ற வீல் எல்லாமே லாக் ஆகிட்டு அதோட பவர் எல்லாமே வந்து ஒரு அந்த லிஃப்டான வீலுக்கு கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணும். இதுதான் வந்து மல்டி டெரைன் டெக்னாலஜி. ஸோ 2-வீல் டிரைவ் 4-வீல் டிரைவ் ரெண்டுமே கலந்த ஒரு வெஹிக்கிளாக இந்த பொலேரோ நியோ நமக்கு கிடைக்க போகுது. இந்த பொலேரோ நியோ பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டில் 6 கலரில் வந்து லான்ச் பண்ணுறத இந்த பொலேரோ நியோ பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட் 6 கலரில் லான்ச் பண்ண போகிறதா மஹேந்திரா சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். 1.5 லிட்டர்ஸ் என்ஜின் கொடுத்துருக்காங்க, அதாவது 1495 சிசி. இது வந்து ஒரு டீசல் இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 100 BHP அட் த ரேட் ஆஃப் 3750 RPM. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 260 நானோமீட்டர் அட் த ரேட் ஆஃப் 2250 RPM. இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 348 லிட்டர்ஸ். ஸோ லாங் டிரைவ் போகிறதுக்கு ஆஃப்ரோடிங்கோ இல்லை இந்த லாங் ட்ரிப் போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஃபியூயல் பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ் டீசல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5-ஸ்பீட் கியர் வெஹிக்கிள். இந்த வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மீட்டர். இதோட பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட லென்த் 3995 மில்லிமீட்டர், வித் 1795 மில்லிமீட்டர், ஹைட் 1817 மில்லிமீட்டர். இந்த வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா வண்டியோட வீல் பேஸ் வந்து 2680 மில்லிமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க, உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள். ஸோ இதை வந்து எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.